திரையுலகில் ஹீரோக்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற நடிகைகள் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகை சுஹாசினி தெரிவித்துள்ளார். தி கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தின் பெண்களின் நிலைமையை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக அவர் கூறினார். ஆர்டிசி மீடியா, கேகேஆர் சினிமாஸ் நிறுவனம் சார்பில் துர்காராம் சௌத்ரி, நீல் சௌத்ரி ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ள த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை சுஹாசினி, படத்தின் நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் இசைத்தட்டை வெளியிட படத்தின் இயக்குனர் கண்ணனின் மனைவி பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகை சுஹாசினி, இயக்குனர் கே பாலச்சந்தர் மாதிரியானவர்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்திருக்க வேண்டிய படம் இது என பாராட்டினார். ஹீரோக்கள் ஆதிக்கம் நிறைந்த இக்காலகட்டத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற நடிகைகள் இது போன்ற படங்களில் நடிப்பது பாராட்டுதலுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். நமக்கெல்லாம் படங்கள் கிடைச்ச காலம் வந்து பொற்காலம். இப்போ வந்து ஹீரோ டாமினேஷன் ரொம்ப பெருசாக போய் ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு, ரசிகர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, இன்னும் நல்ல திறமை இருக்கிற அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, வெறும் கிளாமராக இருக்கேன்னு நாங்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கும்போது, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, உங்களை விட நல்ல படங்கள், உங்களை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹோப்பை கொண்டு வந்திருந்தது ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். அதனை தொடர்ந்து பேசிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், கிச்சனில் காலம் முழுவதையும் கழித்துவிடும் பெண்களின் நிலை குறித்து எடுத்துச் சொல்லும் படமாக அமைந்திருப்பதாக கூறினார். இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் போனீங்கன்னா முக்காவாசி பெண்கள் வந்து கிச்சன்லேயே பாதியில் முழு லைஃப் முடிஞ்சிருது. ஸோ இந்த படம் வந்து எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட முக்கியமான ஒரு டெசிஷனாக இருந்தது. சபரிமலைக்கு பெண்கள் செல்ல ஆதரவு தெரிவித்த படம் எடுக்கப்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்களை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஐஸ்வர்யா ராஜேஷ், பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாது என எந்த கடவுள் கூறியுள்ளார் என்று எதிர்கேள்வி கேட்டார். இந்த தடையெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒன்று என்றும் அவர் கூறினார். எந்த கடவுளுமே வந்து என் கோயிலுக்கு இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு எந்த கடவுளுமே சொல்லலை. இது நம்மளா கிரியேட் பண்ண சில சட்டங்கள் தான். எந்த கடவுள் சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது கடவுள் சொல்லியிருக்காரா? புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.